இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட கடவுளை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு தீமையான செயல்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள பல பேர் கூட எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் எல்லா சோதனைகளையுமே கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி யோசிச்சிருப்போம். இப்படி யோசித்த ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க்கையில் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு போதுமான வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா, நாளடைவில் ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள்னால் அவரோட பிஸ்னஸ் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பிஸ்னஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க ஆரம்பித்தார். முதல்ல அவரோட நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கினார், அதுக்கப்புறம் முகம் தெரியாத ஆட்கள்கிட்ட கூட கடன் வாங்கினார், அப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனிக்கிட்ட போய் கடன் வாங்கினார், பேங்க்கில் கடன் வாங்கினார். இப்படி அவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே கடன் வாங்கிட்டார். இப்போ கடன் வாங்கின எல்லா தொகையுமே பிஸ்னஸில் போட்டார். போட்டாலுமே பிஸ்னஸ் வந்து அவரால் பிக்கப் பண்ண முடியல, பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, பிஸ்னஸ்லேருந்துமே வருமானம் வரலை, இவர் வாங்கின கடனை வட்டி கட்டணும், இப்போது எதுக்குமே இவர்கிட்ட பணமே இல்லை. இப்போது கடன் கொடுத்த எல்லாருமே இவரை வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ என் கடனை திருப்பி கொடுப்பேன், எப்போ என் கடனை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க்லேருந்து இவருக்கு வந்து லீகலாக நோட்டீஸும் அனுப்பிட்டாங்க. இப்போது இவர் வந்து ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டார், எந்த ஒரு வருமானமே இல்லை, கடன் கொடுத்துருவங்களுமே ரொம்ப இவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது, அவரும் எதேதோ சொல்லி சமாளித்து பார்க்குறாரு. இந்த ஒன்றும் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றாங்க, இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதேதோ காரணங்கள் சொல்லி சமாளித்து பார்க்குறாரு. ஆனால் கடைசியாக இவரால் எதுவுமே சமாளிக்க முடியல, எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கல, ஏன்னா பிஸ்னஸ் டவுன் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் பிஸ்னஸுமே டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் வாங்கின கடனையும் திருப்பி அடைக்க முடியல, அதுக்கு வட்டி கூட கட்ட முடியல, எல்லாருமே ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டார். இவர் எடுத்த அந்த முடிவோட ஒரு பார்க்கில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே உக்காந்துட்டு அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கடவுளை திட்டிக்கிட்டு தான் இருப்பார். அவர் பிஸ்னஸ் டவுன் ஆனதுக்குமே கடவுள் தான் காரணம், அவர் பிஸ்னஸில் வந்து திரும்ப பிக்கப் பண்ண முடியாமல் போனதுமே கடவுள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் செய்கிற எல்லா செயல்களுக்குமே கடவுளை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ கடைசியாக அந்த பார்க்கில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் கடவுளை திட்டிக்கிட்டே இருக்காரு. கடவுளுக்கு வந்து கருணையே இல்லை, அவர் மட்டும் நினச்சிருந்தேன் என்னை வந்து காப்பாற்றிருக்கலாம், இப்போ நான் கடைசியாக உயிரே விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டிக்கிட்டே அங்கே உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயதான மனிதர் ஒருத்தர் வராரு, வந்துட்டு இவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அதே பெஞ்சில் வந்து அவருமே உட்காடுறாரு. உட்காந்துட்டு ஒரு சில நிமிடங்கள் வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கு அப்படின்ட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து, இல்லைங்க எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதுலேருந்து என்னால் விடுபடவே முடியாது, தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இவர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. உடனே அந்த வயதான மனிதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ஒரு செக் புக் இருக்குது, அந்த செக் புக் எடுத்து அந்த செக் புக்கில் 50 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த செக் புக்கை எடுத்து ஏதோ ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணிவிட்டு அதில் சைன் போட்டு இந்த மனிதரோட கையில் கொடுத்துட்றாரு. இந்த மனிதர் இப்படி அண்ணாந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிற பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ பாருப்பா நான் வந்து இப்போ உனக்கு ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்குறேன், இந்த தொகையை வச்சு நீ வந்து உன்னுடைய கடன்லேருந்து மீள்வியோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் போடுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த தொகையை வச்சு உன்னுடைய கஷ்டங்களை வந்து தீர்த்துக்க, அடுத்த வருஷம் இதே நாள் இதே பார்க்கில் நம்ம சந்திப்போம், சந்திக்கும் போது நீ எனக்கு வந்து நான் கொடுத்த இதே தொகையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே இந்த மனிதருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், யாருன்னே தெரியலையே, முகம் தெரியாத ஒரு மனிதர் வந்தார், வந்துட்டு நமக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கார். அந்த வயதான மனிதருமே எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இவர் வந்து அந்த செக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா
50 கோடி ரூபா எழுதியிருக்கு. 50 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. அந்த தொகையை இவர்கிட்ட அசால்ட்டாக வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை வச்சுட்டு நீ முன்னுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா, கடவுளே வந்து என்னை கைவிட்டாலுமே ஏதோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு, எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு நான் கடனை அடைக்கலாம், எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாருன்னா, இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அவர் வீட்டில் ஒரு லாக்கர் வச்சுருக்காரு, அந்த லாக்கர் உள்ள போட்டு பூட்டி வச்சிட்டாரு. இப்போ இவருக்கு என்னன்னா, நம்மக்கிட்ட எப்படியும் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு பேக்கப் இருக்குது, அதனால் அந்த நம்பிக்கையில் நம்ம இதை மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்கலாம், இந்த உழைப்பை போட்டு அதுலேருந்து எப்படியாவது இந்த வருமானத்தை ஈட்டலாம், அப்படியே நம்ம லாஸ் ஆனாலுமே இந்த 50 கோடி ரூபாயில் இந்த காசை எடுத்து நாம் அந்த லாஸை சரி கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. உடனே அந்த 50 கோடி ரூபா அந்த செக் லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கரில் வச்சு மூடிடுறாரு. இவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்குது, புதுசாக ஒரு உத்வேகம் பிறக்குது. அதே நம்பிக்கையோட இவர் கடன் கொடுத்த எல்லாருமே இவராக போய் மீட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாவே அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு ஓடி போயிடுவார். ஆனால் இப்போது இவராக போய் எல்லாருமே மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, உன்னுடைய கடனை கண்டிப்பாக அடைச்சிட்றேன், வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு எல்லார்ட்டையுமே பேசுகிறாரு. பேங்க்லேயுமே போயிட்டு கைப்பட எழுதி கொடுத்துட்டு வராரு. இன்னும் ஒரு சில வாரங்களில் உங்கள் கடனை அடைச்சிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எழுதி கொடுத்துட்டு பக்காவாக எல்லாருமே சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் ஒரு பிஸ்னஸில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணார், எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அனலைஸ் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லா தவறுகளையுமே சரி செய்கிறாரு. இரவு பகலாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே அவர் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுநிலையான நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. வர லாபத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கடன்கள் எல்லாத்தையுமே அடைக்க ஆரம்பித்தார். அடுத்து ஒரு 6-7 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாரு. இப்போ கம்பெனியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போய்கிட்டுருக்கு. அதுலேருந்து நல்ல வருமானமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா கடனையுமே அடைச்சிட்டாரு, கம்பெனியுமே மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ மீண்டும் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவருடைய கம்பெனியை அவருடைய பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த நாள் வருது. இவர் போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த செக் லீஃப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே பார்க்குக்கு போய் உக்காந்துருக்காரு அந்த மனிதரை மீட் பண்ணுறதுக்காக. இவர் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த வயதான மனிதர் வந்து அங்கே வராரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவரால் தான் வந்து நான் இவ்வளோ பெரிய ஆளாக மறுபடியும் உருவாகியிருக்கேன். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போன என்னை வந்து மீட் எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல மனிதராக இந்த சமுதாயத்தில் நடமாட விட்டுருக்காரு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை போய் கட்டி பிடிச்சி, ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேகமாக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. வேகமாக வந்து, ஐயா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஐயா இந்த வயதான மனிதர் இருக்கார்ல, இவர் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டாரா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வயதான மனிதர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் வந்து பக்கத்தில் ஒரு மனநல காப்பகம் இருக்குது, அப்பப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவார். அப்படி ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் அவர் கையில் ஒரு செக் புக் வேறு வச்சுருக்காரு. அதை எடுத்து எல்லாருக்கிட்டையுமே 50 கோடி 100 கோடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே பணத்தை எழுதி எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இவர் வந்து ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு எல்லா செயல்களுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு செயல்களுமே நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதரை இந்த நர்ஸ் வந்து கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு அந்த வேனில் ஏற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ நாளாக இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, அந்த 50 கோடி ரூபா செக் லீஃப் இருக்குது, அது பேக்கப்புக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் எல்லா செயல்களுமே ஈடுபட்டார். அந்த ஒரே நம்பிக்கையினால் மட்டும்தான் எல்லா கடனுமே அடித்து மறுபடியும் அந்த அவங்க பிஸ்னஸை மீட் எடுத்தார். ஆனால் இப்போ தான் அவருக்கு புரியுது, 50 கோடி ரூபா செக்குங்கிறது ஒன்றுமே இல்லை, அது வந்து செல்லாத செக்கு. அதை நம்பிக்கிட்டே இவர் இவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு. இது எல்லாத்தையுமே காரணம் அவருடைய சொந்த உழைப்பு மட்டும்தான். அவர் நம்பிக்கையோட எல்லா தவறுகளையுமே கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்ச ஒரே காரணத்தினால தான் அவர் எல்லா கடனையுமே அடித்தார், அந்த கம்பெனியுமே மீட் எடுத்தார். அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை அறியாமலே அவர் கண்களில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. கடவுளுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த வயதான மனிதரை அனுப்பி, இவர் சாகர தருவாயில் இருக்கும்போது அந்த வயதான மனிதரை அனுப்பி இவரை வந்து காப்பாற்றிருக்காரு.
அந்த வயதான மனிதன் மட்டும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வந்திருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து இறந்துருப்பார், இவரோட வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிருக்கும். இதெல்லாமே நினச்சி கடவுளுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு அவருடைய பிஸ்னஸை மறுபடியும் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல நேரம் நாம் வந்து கடவுளை கூட சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு எல்லா செயல்களிலுமே ஈடுபட்டோம்னா யார் தடுத்தாலும் சரிங்க, கடவுளே தடுத்தால் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. யார் நினச்சாலும் சரிங்க, ஏன் கடவுளே நினச்சா கூட உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. நீங்கள் எப்போவுமே முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கையோடு போராட ஆரம்பிங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.